கொரோனா வைரஸ் சீனாவில் இருந்து பரவியிருந்தாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் அமெரிக்காவில் கொரோனா பாசிட்டிவ் பலமளவென அதிகரித்து நான்கரை வருகிறது பலி எண்ணிக்கை ஏறக்குறைய பதினைந்தாயிரத்தை தொட்டுவிட்டது அமெரிக்காவை பொறுத்தவரையில் நியூயார்க் மாகாணத்தில்தான் கொரோனாவின் கோர தாண்டவம் கடுமையாக காணப்படுகிறது அங்கு இதுவரை கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை ஆறாயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பலியாகி நியூயார்க் மாகாண கவர்னர் ஆண்ட்ரி கியோமோ கூறினார் ஒரு நாளில் இறந்தவர்கள் எண்ணிக்கை நேற்றுதான் அதிகம் அதாவது இரண்டு நிமிடத்துக்கும் குறைவான நேரத்துக்குள் ஒருவர் நியூயார்க்கில் இறந்துள்ளார் கொரோனாவுக்கு அடுத்தடுத்து நோயாளிகள் இருப்பதால் நியூயார்க் மருத்துவமனைகளில் வரிசையாக சடலங்கள் கிடக்கின்றன தங்களையும் கொரோனா தொற்றுவிடுமோ என்ற அச்சத்தில் இறுதிச் சடங்குகளை கூட முறையாக செய்ய முடியாமல் ஏராளமான குடும்பங்கள் கண்ணீர் கடலில் மிதக்கின்றன சர்ச்சில் மாஸ் வைப்பதில் துவங்கி பேப்பர் ஒர்க் வரை இறுதிச் சடங்கு சம்பந்தமான அத்தனை வேலைகளையும் முடித்துக் கொடுத்து சார்ஜ் வாங்கிக் கொள்ளும் ஃபியூனரல் ஹோம்கள் பலவற்றிலும் சடலங்கள் நிரம்பி வழிகின்றன வெயிட்டிங்கில் பல சடலங்கள் இருப்பதால் சில பியூனரல் ஹோம்கள் தங்களது சேவையை நிறுத்தும் அளவுக்கு நியூயார்க்கில் நிலைமை பரிதாபகரமாகிவிட்டது இரண்டாயிரத்து ஒன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி நியூயார்க் இரட்டை கோபுரத்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று அட்டாக்ஸ் நியூயார்க் மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது இப்போது இளைஞர்களாக இருக்கும் பலர் அப்போது குழந்தைகள் தங்களை பெற்றவர்கள் வீட்டுக்கு வருவார்களா என்று கூட தெரியாமல் டிவி பார்த்துக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்தார்கள் இன்றைய நிலவரமும் அப்படித்தான் இருக்கிறது என கவர்னர் ஆண்ட்ரூ உருக்கமாக கூறினார் இன்னொரு ஆறுதல் தரும் விஷயத்தையும் கவர்னர் சொன்னார் நோய் பரவலை தடுக்க எல்லாரும் அவரவர் வீட்டில் முடங்கி கிடக்கிறார்கள் இந்த டிஸ்டன்ஸ் நல்ல பலனை கொடுத்து வருகிறது நியூயார்க்கில் வைரஸ் பரவல் குறைந்திருக்கிறது மருத்துவமனைகளில் சேர்க்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை குறைய துவங்கி இருக்கிறது கடந்த மூன்று நாட்களில் அட்மிட் ஆனவர்களின் எண்ணிக்கையை விட டிஸ்சார்ஜ் ஆனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது ஆனாலும் நாம் திருப்திப்பட்டுக் கொண்டு அசட்டையாக இருந்துவிடக்கூடாது இத்தாலியை மனதில் நிறுத்துங்கள் நாம் கொரோனாவை கட்டுப்படுத்த எல்லாவித முயற்சிகளையும் கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்வோம் சமூக விலகலை தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று நியூயார்க் மக்களுக்கு கவர்னர் ஆண்ட்ரூ வேண்டுகோள் விடுத்தார்